ஹை பீபர்ஸ் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்மளில் நிறைய பேருக்கு எதுனா ஒரு தொழில் பண்ணணும் அப்படின்னு ஆசை இருக்கும் ஆனால் அந்த தொழில் செய்வதற்கான பணம் வந்து நம்மகிட்ட இருக்காது ஸோ அப்படியே பட்டவங்களுக்காக கொண்டு வரப்பட்ட ஒரு சூப்பரான ஸ்கீம் தான் இந்த ப்ரைம் மினிஸ்டர் எம்ப்ளாய்மெண்ட் ஜென்ரேஷன் ப்ரோக்ராம் ஸ்கீம் ஸோ இந்த ஸ்கீம் மூலமாக நம்ம இருபத்தஞ்சு லட்சம் ரூபாய் வரைக்கும் தொழில் செய்வதற்கான லோன் வந்து வாங்கிக்கலாம் அண்ட் இந்த ஸ்கீமில் பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு பெனிஃபிட் இருக்குது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வாங்கக்கூடிய அந்த கடன் தொகையில் முப்பத்தைந்து சதவீதம் வந்து மானியத்தோட நம்மளுக்கு கிடைக்கும் அதாவது முப்பத்தைந்து சதவீதம் வந்து ஃப்ரீயாக கிடைக்கும் மீதி இருக்கக்கூடிய அறுபத்தைந்து சதவீதத்துக்கு மட்டும் நம்ம லோனை திருப்பி காட்டினா போதும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நான் இந்த ஸ்கீம் பார்த்தீங்கன்னா பேசிக் டீடைல்ஸ் மட்டும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அதாவது யாரெல்லாம் இந்த ஸ்கீமுக்கு வந்து அப்ளை பண்ண முடியும் அண்ட் எவ்வளோ கடன் தொகை வந்து நமக்கு கிடைக்கும் அண்ட் அதே மாதிரி எந்தெந்த தொழிலுக்குலாம் வந்து கடன் தொகை கொடுப்பாங்க தென் எங்கே போய் இந்த ஸ்கீம் நம்ம அப்ளை பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஒரு சில பேசிக் டீடைல்ஸ் வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஸோ இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் டு எண்டு வரைக்கும் பாருங்க அண்ட் இந்த வீடியோவில் சொல்கிறத தவிர இந்த ஸ்கீம் பற்றி வேறு எதனா உங்களுக்கு சந்தேகம் இருந்தது அப்படின்னா கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க உங்களுடைய கொஸ்டின் எல்லாத்துக்கும் சேர்த்து தனி ஒரு வீடியோவாக நான் அப்லோட் பண்ணுறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சோ இந்த ஸ்கீம் பாத்தீங்கன்னா மொத்தம் ரெண்டு செக்டாரா வந்து பிரிச்சிருக்காங்க ஒன்னு வந்து சர்வீஸ் செக்டர் இன்னொன்று மேனுஃபேக்சரிங் செக்டர் சர்வீஸ் செக்டாரை வரைக்கும் பத்து லட்சம் வரைக்கும் கடனுதவி வழங்கப்படுது இந்த பிரிவுல எந்த ஒரு பொருளும் உற்பத்தி செய்யாம தொழில் செய்பவர்களுக்கு மட்டும்தான் இந்த சர்வீஸ் செக்டார் மூலம் பத்து லட்சம் ரூபாய் கிடைக்கும் ஆன மாதிரி மேனுஃபேக்சரிங் செக்டார்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு பொருளை உற்பத்தி செய்து தொழில் செய்பவர்களுக்கு இருபத்தஞ்சு லட்சம் வரைக்கும் கடன் உதவி கொடுக்கறாங்க பொறுத்த வரைக்கும் பத்து லட்சம் அதுவே செக்டாராக இருந்தால் இருபத்தஞ்சு லட்சம் வரைக்கும் கடன் கொடுக்கறாங்க அடுத்ததா இந்த ஸ்கீம் அப்ளை பண்றதுக்கு என்னென்ன தகுதி எல்லாம் வேணும்னு பார்த்தீங்கன்னா விண்ணப்பதாரரின் வயது வந்து பதினெட்டு ஆண்டு நிறைவடைந்திருக்க வேண்டும் அதே மாதிரி இந்த கடனுதவி பெறுவதற்கு விண்ணப்பதாரர்கள் கிராமப்புறத்தினை சேர்ந்தவர்களாக இருக்க வேண்டும் நகர்ப்புற விண்ணப்பதாரர்களும் விண்ணப்பிக்கலாம் ஆனால் கிராமப்புறத்தினை சேர்ந்த அந்த விண்ணப்பதாரர்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க அண்ட் அதே மாதிரி புதிதாக தொழில் தொடங்குவது போன்ற இருத்தல் வேண்டும் சொல்லியிருக்காங்க ஸோ நம்ம ஏற்கனவே ஒரு தொழில் பண்ணிட்டு இருந்து அந்த தொழிலை எக்ஸ்டென்ட் பண்ணுறதுக்கு இந்த ஸ்கீம் மூலமா நம்ம கடனுதவி பெற முடியாது அண்ட் அதே மாதிரி நீங்க வேற ஒரு ஊர்ல ஒரு பிஸ்னஸ் வந்து ஸ்டார்ட் பண்றீங்க அப்படிங்கும்போது நீங்கள் நீங்க ஏற்கனவே உங்க சொந்த ஊர்ல எதனா ஒரு பிஸ்னஸ் பண்ணிட்டு இருந்து சேம் பிஸ்னஸ்ஸே வந்து வேற ஒரு ஊர்ல நீங்க ஸ்டார்ட் பண்றீங்க அப்படின்னா அதுக்கும் பாத்தீங்கன்னா இந்த ஸ்கீம் மூலமா உதவி கிடைக்காது அண்ட் அடுத்த பாத்தீங்கன்னா கல்வித் தகுதிகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா கல்வித் தகுதிகள் எதுவும் கிடையாது ஆனா விண்ணப்பதாரர்கள் வந்து பத்து லட்சத்திற்கு மேல் மேனுபேக்சரிங் தொழில் தொடங்க உள்ளவர்கள் அதே மாதிரி சர்வீஸ் செக்டர்ல அஞ்சு லட்சத்துக்கு மேல் தொழில் தொடங்க உள்ளவர்கள் கட்டாயம் எட்டாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் சொல்லியிருக்காங்க சோ மேனுஃபேக்சரிங் செக்டார் பொறுத்த வரைக்கும் பத்து லட்ச ரூபாய்க்கு மேல உங்களுக்கு கடன் வேணும் அப்படின்னா கண்டிப்பா நீங்க எட்டாம் வகுப்பு தேர்ச்சி பெற்று இருக்க வேண்டும் அதே மாதிரி சர்வீஸ் செக்டார்லையும் அஞ்சு லட்ச ரூபாய்க்கு மேல கடன் தொகை வேணும் அப்படின்னா கண்டிப்பா நீங்க எட்டாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க சொல்லிருக்காங்க அண்ட் அடுத்ததா எந்தெந்த தொழிலுக்கு வந்து கடன் உதவி கிடைக்காது அப்படின்னு பார்க்கலாம் அதாவது வெற்றிலை பாக்கு புகையிலை தயாரிக்கக்கூடிய அந்த தொழிலுக்கு பாத்தீங்கன்னா கடன் உதவி கிடைக்காது தன் இயந்திர உபகரணம் அதாவது மெஷினரி எக்யூப்மெண்ட் இல்லாமல் தொழில் செய்பவர்களுக்கு இந்த கடன் உதவி கிடைக்காது கண்டிப்பா நீங்க தொழில் பண்றீங்க அப்படின்னா அதுக்கு நீங்க ஒரு ஒரு மிஷின்ஸ் வந்து வாங்கி அந்த மிஷின் மூலமா தொழில் பண்றதா இருக்கணும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வாகனம் வாங்கி தொழில் தொடங்க உள்ளவர்களுக்கும் இந்த திட்டத்தில் லோன் கிடைக்காதுன்னு சொல்லியிருக்காங்க அதாவது ஆட்டோ டாக்ஸி தென் டிராக்டர் ஸோ இந்த மாதிரி வாகனம் வாங்கி அந்த வாகனம் மூலமா தொழில் செய்பவர்களுக்கு லோன் வந்து கிடைக்காதுன்னு சொல்லியிருக்காங்க தென் பார்த்தீங்கன்னா ஆன்லைன் பிஸ்னஸ் வந்து நிறைய பேர் பண்ணுவாங்க ஸோ ஆன்லைன் பிஸ்னஸ் பண்றதுக்கும் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கீம் மூலமா லோன் கிடைக்காது தென் அதே மாதிரி பட்டு நூல் உற்பத்தி செய்பவர்கள் தென் மலர் வணிகம் காய்கறிகள் தோட்ட வேளாண்மை தொழில் செய்பவர்களுக்கும் இந்த பிரதம திட்டத்தில் கடனுதவி வந்து பெற முடியாது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்ததாக கிராமப்புறத்தை சேர்ந்தவர்களுக்கும் நகர்ப்புறத்தை சேர்ந்தவர்களுக்கும் பார்த்தீங்கன்னா அந்த மானிய தொகை வழங்கக்கூடிய அந்த சதவீதம் வந்து வேறுபடுது ஸோ அது என்ன அப்படின்னு பார்க்கலாம் அதாவது கிராமப்புறத்தில் இருந்து ஜென்ரல் பிரிவில் உள்ளவர்களுக்கு ஜென்ரல் கேட்டகரியில் இருக்காங்க பார்த்தீங்களா ஸோ அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வாங்கக்கூடிய மொத்த கடன் தொகையிலிருந்து இருபத்தைந்து சதவீதம் மானியம் வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க மாதிரி நகர்ப்புறத்தில் இருக்கக்கூடிய அந்த ஜென்ரல் கேட்டகரியில் இருக்கவங்களுக்கு பார்த்தீங்கன்னா நீங்க வாங்கக்கூடிய அந்த மொத்த தொகையில இருந்து பதினைந்து சதவீதம் மானியம் வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க அண்ட் அடுத்ததா ஸ்பெஷல் கேட்டகரியை சேர்ந்தவங்களுக்கு எவ்வளவு மானியம் வழங்கப்படுது அப்படின்னு பாக்கலாம் ஸோ ஸ்பெஷல் கேட்டகரி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா எஸ்சி எஸ்டி ஓபிசி மைனாரிட்டிஸ் உமன் எக்ஸ் சர்வீஸ் மேன் அண்ட் பிசிக்கலி ஹேண்டிகேப்ட் பர்சன் சோ இவங்க எல்லாத்துக்கும் பாத்தீங்கன்னா ஸ்பெஷல் கேட்டகரியில வருவாங்க சோ நகர்ப்புறத்தில் இருந்து ஸ்பெஷல் கேட்டகரியில இருக்கவங்க பாத்தீங்கன்னா அவங்களுக்கு அவங்க எவ்வளவு கடன் தொகை வாங்குறாங்களோ அதுல இருந்து இருபத்தைந்து சதவீதம் மானியம் வழங்கப்படுது அண்ட் அதே மாதிரி ஸ்பெஷல் கேட்டகரியில கிராமப்புறத்துல இருக்கக்கூடியவங்க அவங்களுடைய மனைவியின் பெயரிலோ அல்லது தங்கை அல்லது அக்கா பெயரிலோ அந்த லோனை நீங்க அப்ளை செய்தால் உங்களுக்கு முப்பத்தைந்து சதவீதம் மானியம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்ததா பாத்தீங்கன்னா நம்ம எந்த ஒரு லோன் வாங்குறதா இருந்தாலும் நம்மளுடைய கான்ட்ரிபியூஷன் ஒன்று கண்டிப்பாக வேணும் அதாவது நம்மளுடைய பங்கு வந்து அந்த லோன் தொகையில் இருக்கணும் ஸோ அது எவ்வளோ அப்படின்னு பார்க்கலாம் ஸோ ஜென்ரல் கேட்டகரியில் இருக்கவங்க பத்து சதவீதம் முதலீடு போடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ நம்மளுடைய ப்ராஜெக்ட் காஸ்ட் எவ்வளவோ அந்த காஸ்ட்டில் பத்து சதவீதமான தொகை வந்து நம்ம முன்கூட்டியே கட்டி ஆகணும் இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் பத்து லட்ச ரூபாய்க்கு லோன் வாங்குறீங்க அப்படின்னா ஒரு லட்ச ரூபா நீங்கள் முன்கூட்டியே கட்டணும் அவங்க கவர்மெண்ட் சைட்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒன்பது லட்ச ரூபா தான் நமக்கு கடன் தொகையாக கொடுப்பாங்க அண்ட் அதே மாதிரி ஸ்பெஷல் கேட்டகரியில் வரவங்க உங்களுடைய ப்ராஜெக்ட் காஸ்ட் எவ்வளவோ அதில் ஐந்து சதவீதமான தொகை வந்து நீங்கள் முன்கூட்டியே ஆகணும் இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் பத்து லட்ச ரூபாய்க்கு தொழில் தொடங்குறீங்க அப்படின்னா ஐம்பதாயிரம் ரூபா வந்து நம்ம முன்கூட்டியே கட்டி ஆகணும் ஸோ மீதி இருக்கக்கூடிய அந்த ஒன்பது லட்சத்தி ரூபா தான் அவங்க நமக்கு கடன் தொகையாக கொடுப்பாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்ததாக இந்த ஸ்கீம்க்கு நம்ம எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம் ஸோ இந்த ஸ்கீம் பொறுத்த வரைக்கும் நம்ம ஆன்லைன் மூலமாகவும் அப்ளை பண்ணலாம் அப்படி இல்லைனா டைரெக்டா போயும் அப்ளை பண்ணலாம் ஸோ நீங்கள் ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பிஎம்இஜிபி அப்படின்னு ஒரு வெப்சைட் இருக்கு ஸோ அந்த வெப்சைட்ல போயிட்டு உங்களுடைய அப்ளிகேஷன் ஃபில் பண்ணி அப்ளை பண்ணலாம் ஆனால் ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணுறது பார்த்தீங்கன்னா நிறைய சிக்கல்கள் வந்து வருது உங்களுடைய ப்ராசஸ் வந்து சரியாக நடக்கிறது இல்லை ஸோ அதனால் நீங்கள் நேரடியாகவே போயிட்டு அப்ளை பண்ணுறது தான் பெஸ்ட்டு ஸோ நேரடியாக போய் அப்ளை பண்ணணும் அப்படின்னா நம்ம ரெண்டு இடத்துல வந்து அப்ளை பண்ணலாம் ஒன்று உங்கள் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய டிஐசி ஆஃபீஸில் போய் அப்ளை பண்ணலாம் டிஐசி அப்படின்னா டிஸ்ட்ரிக் இண்டஸ்ட்ரி சென்டர்ஸ் ஸோ இது வந்து நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா டிஸ்ட்ரிக்லையுமே இருக்குது ஸோ அந்த டிஸ்ட்ரிக் ஆஃபீஸில் போயிட்டு நீங்கள் அப்ளை பண்ணலாம் அப்படி இல்லைனா இன்னொரு ஆப்ஷன் இருக்குது கேவிஐசின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது ஸோ இந்த கேவிஐசி அப்படின்னா காதி அண்ட் வில்லேஜ் இண்டஸ்ட்ரீஸ் கமிஷன் ஸோ இது வந்து எல்லா கிராமப்புறத்துலேயும் இருக்குது ஸோ இந்த கேபிஐசி டிபார்ட்மெண்ட் மூலமாகவும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்க முடியும் ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் இந்த ஸ்கீம் உண்டான அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணணும் ஸோ அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் எங்கே கிடைக்கும் அப்படின்னா டிஐசி ஆஃபீஸ்லேயும் கிடைக்கும் அப்படி இல்லைன்னா கேபிஐசி ஆஃபீஸ்லேயும் கிடைக்கும் ஸோ நீங்கள் நேரடியாகவே போயிட்டு அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் வாங்கி ஃபில் பண்ணதுக்கு அப்புறமா அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் கூட என்னென்ன டாக்குமெண்ட் ப்ரூஃப்லாம் அட்டாச் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஆதார் கார்டு அதுக்கப்புறம் பேன் கார்டு தென் நீங்க என்ன பிஸ்னஸ் பண்ண போறீங்களோ அந்த பிஸ்னஸ்க்கு உண்டான ப்ராஜெக்ட் டீடெயில் ரிப்போர்ட்டு தென் பாப்புலேஷன் சர்டிஃபிகேட் ஸோ இது எல்லாத்தையும் நீங்க அட்டாச் பண்ற மாதிரி இருக்கும் இது கூடவே உங்களுடைய பெர்த் சர்டிஃபிகேட்டோ அல்லது ஸ்கூல் டீசியோ நீங்க வந்து அட்டாச் பண்ணணும் சப்போஸ் நீங்க டிகிரி ஏதாவது முடிச்சிருந்தீங்க அப்படின்னா அந்த டிகிரி முடிச்சதுக்குண்டான சர்டிஃபிகேட்டும் நீங்க அட்டாச் பண்ற மாதிரி இருக்கும் ஸோ இந்த டாக்குமெண்ட் ப்ரூப் வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஆன்லைன்ல அப்ளை பண்றதா இருந்தாலும் இந்த டாக்குமெண்ட் ப்ரூப் வந்து அப்லோட் பண்ணணும் நேரடியாக போய் அப்ளை பண்றதா இருந்தாலும் இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் நீங்க அட்டாச் பண்ணணும் அடுத்ததான் இந்த ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்னு சொன்னோம் பாத்தீங்களா சோ இந்த ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்ல என்னென்னலாம் இருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்கள் என்ன தொழில் செய்ய போகிறீங்களோ அந்த தொழிலுக்குண்டான கம்ப்ளீட் டீடைல்ஸ் வந்து அந்த ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்டில் இருக்கணும் அதாவது நீங்கள் என்ன மெஷினரி வந்து யூஸ் பண்ண போகிறீங்க அந்த மிஷின் மூலமாக எவ்வளோ வந்து நீங்கள் உற்பத்தி பண்ண முடியும் அண்ட் என்னென்ன ரா மெட்டீரியல்ஸ்லாம் தேவை அதாவது மூலப்பொருட்கள்லாம் என்னென்ன தேவை தென் அந்த தொழில் மூலமாக உங்களுக்கு மாத வருமானம் எவ்வளோ கிடைக்கும் ஆறு மாதத்திற்கான வருமானம் எவ்வளோ கிடைக்கும் தென் வருடத்திற்கான வருமானம் எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னு உங்கள் ப்ராஜெக்ட் பார்த்தீங்கன்னா டீடைல்ஸ் வந்து கம்ப்ளீட்டாக ரெடி பண்ணுறதுக்கு பேர் தான் வந்து ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்டு ஸோ அந்த அதிகாரிகள் வந்து உங்களுடைய ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்டை பார்த்து தான் உங்களுக்கு கடன் உதவி வழங்கலாமா வேண்டாமா அப்படின்னு முடிவு பண்ணுவாங்க ஸோ அதனால உங்களுடைய அந்த ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் வந்து தெல்ல தெளிவாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க தான் அடுத்த பார்த்தீங்கன்னா பாப்புலேஷன் சர்டிஃபிகேட் வந்து கட்டாயம் தேவை ஸோ பாப்புலேஷன் சர்டிஃபிகேட் நீங்கள் எங்கே வாங்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய அந்த கிராம நிர்வாக அலுவலகத்தில் போய் கேட்டீங்க அப்படின்னா அவங்க அந்த பாப்புலேஷன் சர்டிஃபிகேட் வந்து கொடுத்துருவாங்க ஸோ இந்த பாப்புலேஷன் சர்டிஃபிகேட் எதுக்கு அப்படின்னா உங்கள் ஊரில் வந்துட்டு எவ்வளோ மக்கள் இருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சிக்கிறதுக்காக இந்த பாப்புலேஷன் சர்டிஃபிகேட் வந்து கேட்பாங்க அண்ட் அடுத்ததாக சப்போஸ் உங்களுக்கு இந்த ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்னு உங்களுக்கு சந்தேகம் இருந்தது அப்படின்னா டைரக்டாக நீங்கள் அந்த கேவிஐசி ஆஃபீஸ்க்கோ அல்லது டிஐசி ஆஃபீஸ்க்கோ போயிட்டு வேறு எதுனா ஒரு ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் சாம்பிள் கொடுங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்க வந்து கொடுப்பாங்க ஸோ அந்த ரிப்போர்ட்ல அவங்க எப்படி ரெடி பண்ணியிருக்காங்களோ சேம் அதே மாதிரி இன்ஃபர்மேஷன் உங்களுடைய ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்லையும் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க அண்ட் முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா யார் லோன் அப்ளை பண்ண போகிறாங்களோ அவங்களுக்கு அந்த ப்ராஜெக்ட் பற்றி முழு விவரமும் தெரிஞ்சுருக்கணும் ஏன் அப்படின்னா அந்த கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் வந்து யார் லோன் அப்ளை பண்ண வராங்களோ கிட்ட தான் வந்துட்டு நிறைய கேள்விகள் வந்து கேட்பாங்க ஸோ அவங்க கேட்குற கேள்விக்கெல்லாம் நம்ம சரியாக ஆன்சர் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய அப்ளிகேஷன் ஃபார்ம்ல அவங்க சைன் பண்ணிவிட்டு அடுத்ததாக உங்களுக்கு எந்த பேங்க்கில் லோன் வேணும் அப்படின்னு கேட்பாங்க ஸோ நம்ம எந்த பேங்க் சொல்கிறோமோ அந்த பேங்குக்கு நம்மளுடைய அப்ளிகேஷன் வந்து சென்ட் பண்ணிடுவாங்க ஸோ அந்த பேங்க் ஆஃபீஸர்ஸ் வந்து நம்மளுடைய அப்ளிகேஷன் எல்லாம் வெரிஃபை பண்ணி பார்த்துட்டு டேரெக்டாக அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா நம்ம இடத்த வந்து பார்க்கறதுக்கு வருவாங்க ஸோ நம்ம எந்த இடத்துல பிஸ்னஸ் பண்ண போகிறோமோ அந்த இடத்த வந்து பார்க்குறதுக்கு வருவாங்க நீங்கள் தொழில் பண்ண போகிறது சொந்த இடமா இருந்தால் அந்த இடத்துக்குண்டான டாக்குமெண்ட்ஸ் வந்து வெரிஃபை பண்ணுவாங்க அதுவே நீங்க வாடகைக்கு வந்து இடம் எடுத்து அந்த இடத்துல நீங்க தொழில் பண்றீங்க அப்படின்னா அதுக்குண்டான அக்ரிமெண்ட் காப்பி எல்லாமே செக் பண்ணுவாங்க தென் நீங்க என்ன எக்யூப்மெண்ட் வந்து வாங்க போறீங்க அதுக்குண்டான டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்து செக் பண்ணுவாங்க தென் அடுத்த பாத்தீங்கன்னா பொல்யூஷன் சர்டிஃபிகேட் வந்து கேட்பாங்க ஸோ அந்த பொல்யூஷன் சர்டிஃபிகேட் வந்து உங்களுடைய அந்த வி ஆஃபீஸு நீங்கள் வாங்கி அந்த பேங்க் ஆஃபீஸர்கிட்ட கொடுக்குற மாதிரி இருக்கும் ஸோ அந்த பேங்க் ஆஃபீஸர்ஸ் வந்து உங்களுடைய லேண்ட் டாக்குமெண்ட்ஸ் அதுக்கப்புறம் என்ன எக்யூப்மெண்ட் வந்து வாங்க போறீங்க அதாவது என்ன மெஷின் வந்து வாங்க போறீங்க ஸோ இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாமே வெரிஃபை பண்ணி பார்த்துட்டு அவங்க அந்த அப்ளிகேஷன் ஃபார்மில் சைன் பண்ணிவிட்டு எகைன் பார்த்தீங்கன்னா அந்த அப்ளிகேஷன் ஃபார்மை கேவிஐ ஆஃபீஸ்க்கோ அல்லது டிஐசி ஆஃபீஸ்க்கோ வந்து சென்ட் பண்ணிடுவாங்க அடுத்ததாக அந்த டிஐசி ஆஃபீஸர் உங்களை கூப்பிட்டு இந்த மாதிரி உங்களுடைய அப்ளிகேஷன் வந்து பேங்க் தரப்புலேருந்து அப்ரூவ் பண்ணிட்டாங்க இதுக்கப்புறமா உங்களுக்கு ஒரு ட்ரைனிங் வந்து கொடுப்போம் அந்த ட்ரைனிங் முடிச்சுட்டு ஒரு சில கேள்விகள் வந்து கேட்போம்னு சொல்லுவாங்க ஸோ அந்த கேள்விகள்லாம் நீங்கள் பதிலளித்ததுக்கு அப்புறமா பார்த்திங்கன்னா எகெயின் உங்களுடைய அப்ளிகேஷன் வந்துட்டு அந்த பர்டிகுலர் பேங்க்குக்கே வந்து அனுப்பிச்சி வச்சுருவாங்க அடுத்ததா அந்த பர்டிகுலர் பேங்க் ஆஃபீஸர்ஸ் நம்மளை கூப்பிட்டு உங்களுக்கு எந்த மாதிரியான லோன் வேணும் அண்ட் எவ்வளோ லோன் தொகை வேணும் அப்படிங்கிற மாதிரி நிறைய டீடைல்ஸ் வந்து கேட்பாங்க சோ அந்த டீடைல்ஸ் எல்லாம் கேட்டதுக்கு அப்புறமா பாத்தீங்கன்னா அவங்க நம்மளுடைய அக்கௌண்ட்டுக்கு அந்த லோன் அமௌண்ட் அனுப்பிச்சு வச்சிருவாங்க அந்த லோன் அமௌண்ட் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு வகையாக பிரிச்சு கொடுப்பாங்க முழு தொகையும் ஃபர்ஸ்ட்டே வந்து மாட்டாங்க ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா டேம் லோன் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த டேம் லோன் அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம என்ன மிஷினரி வாங்க போகிறோமோ அதுக்குண்டான லோன் வந்து ஃபஸ்ட் டைம் வந்து கொடுத்துருவாங்க அண்ட் அடுத்தா பார்த்தீங்கன்னா ஒர்க்கிங் கேபிட்டல் லோன் சொல்கிறாங்க ஸோ அந்த ஒர்க்கிங் கேபிட்டல் லோன் அப்படின்னா நம்ம என்ன தொழில் வந்து செய்ய போகிறோம் அண்ட் அதுக்குண்டான மூலப்பொருட்கள்லாம் நம்ம என்னென்ன வாங்க போகிறோம் அப்படின்னு கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு ஸோ அந்த மூலப்பொருட்கள் உண்டான தொகையை வந்து ரெண்டாவதாக வந்து கொடுப்பாங்க ஸோ அதுக்கு பேர் தான் வந்து ஒர்க்கிங் கேபிட்டல் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்ததாக எந்த மாதிரியான ப்ராஜெக்ட்டுக்கெல்லாம் இந்த லோன் அமௌண்ட் வந்து உடனே அப்ரூவ் பண்ணுறாங்க அப்படிங்கிறதுக்கான ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் வந்து கொடுத்துருக்கேன் அப்ரூவ்ட் லிஸ்ட் வந்து இருக்குது ஸோ அந்த ஸ்கிரீனில் கொடுத்துருக்கக்கூடிய இந்த அப்ரூவ்ட் லிஸ்ட்டை வந்து ஒரு ரூபா பார்த்துக்கோங்க ஸோ இந்த ஸ்கீம் பற்றி உங்களுக்கு மேற்கொண்டு வேறு எதனா சந்தேகங்கள் இருந்தது அப்படின்னா கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுடைய சந்தைகள் எல்லாத்துக்கும் சேர்த்து தனி ஒரு வீடியோவாக அப்லோட் பண்ணுறேன் அப்படி இல்லைனா நீங்கள் டேரெக்டாக டிஐசி ஆஃபீஸ்க்கோ அல்லது கேவிஐசி ஆஃபீஸ்க்கோ போயிட்டு உங்களுடைய டவுட்ஸ் நீங்கள் கிளியர் பண்ணிக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் கூடிய இந்த இன்ஃபர்மேஷன் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல் ஆகுதுன்னு நினைக்கிறேன் அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்ததுனால் இந்த வீடியோவை நிறைய பேர் ஷேர் பண்ணிவிடுங்க அண்ட் மேற்கொண்டு என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ